கால மாற்றங்களுக்கு மத்தியில் கலை கலாச்சார பயன்பாடுகளும் அதன் சார்ந்த அடையாளங்களும் இன்றைய தலைமுறை பிள்ளைகளிடம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அதனை கருத்தில் கொண்டு மாணவர்களின் இசைத்திறனை வெளிக்கொணரும் முயற்சியாக மக்களின் ஆதரவோடு ஈசா சர்வீசா எனும் இசை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கின்றனர் நாட்டில் 19 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் லாஷியா கலைக்கழகத்தினர். கோலாலம்பூர் பிரிக்வில்ஸில் உள்ள நுண்கலை கோவில் அரங்கில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் லாஷியா கலைக்கழகத்தில் இசை பயின்று வரும் 10 முதல் 60 வயது வரையிலான 42 மாணவ மாணவிகள் பாடல்களை பாடினர். பஞ்சபூதங்களின் பிரபஞ்ச உணர்வின் சிறப்புகளை விளக்கும் விதமாக தனித்தனி தமிழ் பாடல்களும் அதற்கேற்றவாறு அமைக்கப்பட்ட இசை கோர்ப்பும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பார்வையாளர்களை கவர்ந்திருந்ததாக லாஷியா கலைக்கழகத்தின் தோற்றுநர் உஷா குருவாயூர்துரை தெரிவித்தார். ஒரு நல்ல கலைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு பல நிகழ்ச்சிகள் இது போல நடக்க வேண்டும். அந்த கருத்து அடிப்படை கொண்டு பஞ்சபூதங்களை அடிப்படையாக இசை நிகழ்ச்சியாக மட்டுமே ஒரு நல்ல வடிவம் கொடுத்து நாம் இன்று இந்த நிகழ்ச்சியை படைக்கியிருக்கிறோம். நிறைய நடன நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம், ஆனால் இசைக்காகவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இதுவே முதல் முறை. கோவிட் 19 பெருந்தொற்று காலகட்டத்திற்கு பின்னர் பல சவால்களை எதிர்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியதாக கூறிய உஷா, மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் வழங்கிய நல்லாதரவில் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியதாக குறிப்பிட்டார். முதல் முறை அது வடிவம் பெற்று அதை நிகழ்ச்சி நடத்த இருந்த அந்த சமயத்தில் தான் எல்லாருக்கும் எப்படி வந்து கஷ்டங்கள் வந்ததோ எங்களுக்கும் அந்த மாதிரி கோவிட்ல வந்து நிறைய சவால்களை மேற்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியே வந்து 4 மாதமாக நான் நடக்கிறதுன்னு சொன்னேன்னா அப்போ அதுக்கு எத்தனை மணி நேரம் நாங்கள் பயிற்சி பெற்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு சனி ஞாயிறுலேயும் சில நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம பயிற்சி கொடுப்போம், ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க. கலைத்துறையில் ஆர்வம் கொண்டிருக்கும் தங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து பெற்றோர்களும் இதுபோன்ற இசை வகுப்புகளுக்கு அவர்களை அனுப்பி திறமையானவர்களாக உருவாக்க வேண்டும் என்று உஷா கேட்டுக்கொண்டார். 7:30 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 600 பேருக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.